ஸ்டார் மூவிஸ் தயாரிப்பில் டாப் ஸ்டார் பிரசாந்த் நடிக்கும் அந்தகன் ஆகஸ்ட் 9 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Your dream vacation to Sri Lanka starts from rupees 24,999 only with GT Holidays. இவர் என்ன பண்ணுவார், யாரையாவது அவர் பிடிக்கலன்னா இந்த ராஜேந்திர ஷான்ற இந்த மன்னர் வந்து மலை தேடி அவங்க முகத்தில் பூசுவார். காலம் முழுதும் கேர்ள் ஃப்ரெண்டாக வச்சுக்கோ. ஆனால் திருமணம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து அவளை பண்ணிக்க முடியாது. தான் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டதை அப்படியே திரும்பவும் அந்த பாத்திரத்திலே கக்கி அந்த மன்னர்கிட்ட கொடுத்து இதை நீ சாப்பிடுன்னு சொல்கிறார். ஆனால் இந்த படுகொலையை கேள்விப்பட்டு உலகமே அதிர்ந்தது. உங்களுக்கு நேபாளத்தினுடைய வரலாறு தெரிஞ்சிருக்கணும், அப்போ தான் இந்த விஷயம் ஏன் நடந்ததுன்னு உங்களுக்கு புரியும். ஏன்னா ராணாக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் நம்மளுடைய ராஜ்யத்தையே பறித்து வச்சுக்கிட்டு இருந்தவங்க, முழுதான விரோதிகள் அவங்களுக்கு. அவங்களோட சம்பந்தம் பண்ணவே கூடாது அப்படின்னு மகாராணியார் சொல்கிறாங்க. எனக்கு கல்யாணம்னா அது தேவயானி கூட தான். அந்த கல்யாணத்தை யார் மறுத்தாலையும் சரியே அவங்கள கொல்லுவோம் நான். அந்த வெள்ளிக்கிழமையில் இவங்க மட்டும் இந்த 25-30 பேர் மட்டும் ஒன்றா சேர்ந்து அதில் யாராகிலும் ஒருத்தர் வந்து நக்கீரன். நேயர்களுக்கு வணக்கம், நான் விஜய் ஹரிகரசுதன். தடையம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் தமிழகத்தின் முன்னாள் டிஜிபி திலகவதி மேம் இந்தியா மற்றும் தமிழகத்தில் நடந்த பல குற்ற சம்பவங்கள் பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு குற்ற சம்பவம் பற்றி தான் பேச போகிறோம். வணக்கம் மேடம். வணக்கம். நீங்கள் நிகழ்ச்சிக்கு முன்னாடி ஒரு கமெண்ட் படித்தேன், இந்தியாவும் இந்தியாவில் தானே தமிழகம் இருக்குது, அதை ஏன் தனியாக சொல்கிறேன், இந்தியா மற்றும் தமிழகம் தான் சொல்கிறேன். கேட்டுக்கிட்டீங்களா சார்? ஆனால் இன்றைக்கி அந்த எல்லையை விட்டு நான் கொஞ்சம் வெளியில் போகிறேன். எதிர்பார்க்காத ஒன்று. போன வாட்டி நேபாளம், இந்த வாட்டி இந்த வாட்டம் நேபாளம் தானா? சரி சரி, நேபாளம் தான். எனக்கு வழக்கமாக நம்ம சொல்லுவோம், இந்த படுகொலை நடந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அந்த ஊர் அதிர்ந்தது, அந்த மாநிலம் அதிர்ந்தது, இந்த நாடே அதிர்ந்தது அப்படின்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த படுகொலையை கேள்விப்பட்டு உலகமே அதிர்ந்தது. இந்த சம்பவம் நடந்ததற்கு மறுநாள் உலகத்திலிருந்து வரக்கூடிய தலை சிறந்த அத்தனை பத்திரிகைகளும் இந்த கொலையை பற்றி தான் பேசின. அந்த மாதிரியான ஒரு படுகொலை இது. நேபாள அரச குடும்பத்தினர் வசிக்கின்ற அந்த மாளிகையில் நடந்த ஒரு படுகொலை இது. அந்த மாதிரியாக ஸோ இப்போ அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். நான் எப்போவுமே சொல்கிறது மாதிரியாக இந்த படுகொலையில் இருந்தும் நம்ம வந்து சில பாடங்களை எடுத்துக்க முடியுது எடுத்துக்கலாம் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன். சம்பவம் நடந்த உடனேயே நம்ம எல்லா பத்திரிகையாளர்களும் போவாங்க இல்லைங்களா? அதே மாதிரி இங்கே NDTV-லிருந்து பர்கத்தத் போயிருக்காங்க. அங்கே போனால் ஏர்போர்ட்டில் இருந்து இந்த சம்பவம் நடந்த அந்த மாளிகை, அரச குடும்பத்தினர் வசிக்கிற மாளிகை, அதுக்கு நாராயணஹிட்டி பேலஸ்னு பேர். அந்த நாராயணஹிட்டி மாளிகைக்கு போகிறதுக்கே அவங்களுக்கு வந்து ஒரு 3 கிலோமீட்டர் நடந்தே போக வேண்டியதாக இருந்தது. ஏன்னா தெரு முழுக்க ஜனத்திரள், மக்கள் கூட்டம், ஒரே புரட்சி கலவரம், எங்கே பார்த்தாலும் தீ வைப்பு, அந்த மாதிரியாக பெரும் ரகளை நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் போயிட்டு கடைசியாக அவங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளரை சந்தித்து இந்த நடந்து விட்ட இந்த துயர சம்பவத்தை பற்றி அவங்க பேசுகிறாங்க. அந்த பத்திரிகையாளர் அவர் வந்து நேபாள நாட்டில் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு பத்திரிகையில் ஆசிரியராக இருக்கார். அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் இங்கே பார்க்கக்கூடிய இந்த கூச்சல், இந்த குழப்பம், இந்த அவங்கவுங்க நீங்கள் எதிர்படுற சில பேர்கிட்ட பேசிட்டு வருவீங்க, அந்த விஷயங்களை தான் நீங்கள் எழுத முடியுமே தவிர இது ஏன் நடந்தது, எப்படி நடந்தது அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு நேபாளத்தினுடைய வரலாறு தெரிஞ்சுருக்கணும், அப்போ தான் இந்த விஷயம் ஏன் நடந்ததுன்னு உங்களுக்கு புரியும் அப்படின்ட்டு அவரை வந்து சொல்கிறாரு. அது உண்மையும் கூட. நான் இந்த விஷயத்தை பற்றி நான் நிறைய புத்தகங்கள் படித்தேன். அப்புறம் நிறைய அன்றைக்கு வந்திருக்கக்கூடிய பல தகவல்கள், அறிக்கைகள் இதெல்லாத்தையும் படித்தேன். அது படித்த போது எனக்கும் அந்த மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா அந்த நேபாள நாட்டினுடைய தலைநகரம் காட்மண்டு. இந்த காட்மண்டுவாக அந்த தலைநகரத்தை அறிவித்தவர் வந்து பிருத்திவிராஜ் ஷா அப்படின்ற ஒரு அரசர். இது வந்து 1768 நடந்திருக்குது. அப்போது அந்த பிருத்திவிராஜ் ஷா வந்து வெறும் கூர்கா பகுதிகளினுடைய தலைவராக மட்டும் ஒரு சிறு பகுதியில் இருந்திருக்கார். அதுக்கப்புறமேல அவர் வந்து ஒரு மலை முகட்டில் நின்று பார்க்குறாரு, பார்த்து இந்த பள்ளத்தாக்குகள் எல்லாத்தையும் பார்க்குறாரு. அங்கெல்லாம் எப்படி பேருன்னு கேட்டிங்கன்னா 22 ஊர்கள் சேர்ந்தது, ஒரு நம்ம 18 பட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரியாக 22 கிராமங்கள் சேர்ந்தது ஒரு ராஜ்யம், 24 கிராமங்கள் சேர்ந்தது ஒரு நாடு அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது, பிரிந்து இருக்குது. அது அதுக்கு ஒரு தலைவர் இருக்கிறாரு.
இவர் என்ன சொல்கிறாரு, இது இது அனைத்தையும் நான் வந்து ஒன்றாக ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து இந்த காட்மண்டுவை தலைநகராக ஆக்கி நான் வந்து ஒரு நேபாள தேசத்தை அமைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு சபதம் மாதிரி கூறுறாரு. அதையே வந்து அவர் செய்கிறார். அதில் வந்து ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறாங்க. என்னென்னா, அந்த நேபாளத்தை உருவாக்கிய அந்த பிருத்திவிராஜ் ஷா அப்படிங்கிற அந்த மன்னர் வந்து அந்த அதை தொட்டு அடுத்து இருக்கக்கூடிய அந்த காடுகளுக்குள்ளார அவர் போகிறாரு. போகும்பொழுது அங்கே வந்து ஒரு சன்னியாசியை பார்க்குறாரு. அந்த சன்னியாசியை பார்க்கும்போது இவர் கையில் அந்த நேரம் எதுவுமே இல்லை. இவர் உணவுக்காக கொண்டு வந்திருந்த தயிர் மட்டும் கொஞ்சம் மிச்சம் இருக்குது. ஸோ அந்த தயிரை வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அவருக்கு ஒரு காணிக்கையாக கொடுக்குறாரு. அந்த சன்னியாசி என்ன பண்ணுறாரு, அந்த காணிக்கையாக தரப்பட்ட அந்த தயிரை தான் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டதை அப்படியே திரும்பவும் அந்த பாத்திரத்திலே கக்கி அந்த மன்னர்கிட்ட கொடுத்து இதை நீ சாப்பிடுன்னு சொல்கிறாரு. இது ரொம்ப அருவறுக்கத்தக்கதாக இருக்குது. மன்னரால் சகிச்சிக்க முடியுதா, முடியல. அது உடனே அந்த பாத்திரத்தை தூக்கி இப்படி கீழே வீசுகிறார். அவர் அந்த பாத்திரத்தை தூக்கி கீழே வீசின உடனே அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த தயிர் அது அப்படியே வழிஞ்சி வந்து அவருடைய பாதங்களை தொட்டுடுது, கால் விரல்களை தொடுது. யார், ராஜாவுடைய கால் விரல் தொடுது. இதை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அந்த சன்னியாசி சொல்கிறாரு, உனது 10 விரல்களை இந்த தயிர் தொட்டு இருக்குது. அதனால் நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு அமைச்ச இந்த சாம்ராஜ்யம் 10 தலைமுறைகளுக்கு இருக்கும், 11வது தலைமுறைக்கு இது சிதறண்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இப்போ அந்த 11வது தலைமுறை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இடையில் வந்து பல மன்னர்கள் வர்றாங்க போகிறாங்க, நிறைய அரண்மனை சூழ்ச்சிகள் பிரச்சனைகள் இதெல்லாம் நடக்குது. இதில் என்ன ஆகுதுன்னா, அந்த பிருத்திவிராஜ் ஷா இறந்த உடனேவே அடுத்ததாக ராஜேந்திர ஷான் ஒருத்தர் வர்றாரு. அவங்க அந்த ராஜேந்திர ஷா வந்து என்ன பண்ணி வச்சுருக்கிறாருனாக்கா, அது ரொம்ப அருவறுப்பான சமாச்சாரம். அந்த இப்போ அந்த காலத்தில் மன்னர்கள் செஞ்ச காரியங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம எல்லாருமே நம்ம ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் மாதிரி எல்லாம் காரியங்கள் செஞ்ச மாதிரி தெரியல. இவர் என்ன பண்ணுவார், யாரையாவது அவருக்கு பிடிக்கலன்னா இந்த ராஜேந்திர ஷான்ற இந்த மன்னர் வந்து மலத்தை எள்ளி அவங்க முகத்தில் பூசு வரோம். இது மாதிரி ஒரு மன்னர் அவர், கொஞ்சம் ஏதோ மென்டல் மாதிரியாக. இவருக்கு வந்து சம அந்தஸ்தில் பட்டத்துராணிகளே பல பேர் வச்சுருந்தாங்களாம். அப்படி வச்சுக்க மாட்டாங்க மன்னர்கள் வந்து, பட்டத்துராணிகள் வந்து ஒருத்தர் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறமேலாம் அவங்களுக்கு துணைவி அந்தந்த மாதிரியாக ரெண்டு படிநிலைகள் தாழ்ந்தவங்களாக இருப்பாங்க. ஸோ அப்புறம் வந்து தனியாக அந்தப்புறம்னு ஒன்று இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் அரேஞ்ச்மெண்ட்டு இருக்கும். ஆனால் இவருக்கு வந்து எல்லாருமே சமாந்தஸ்தாவே வச்சுருக்கிறாரு. ஸோ இப்போ அவங்களுடைய குழந்தைங்க அவங்க எல்லாருமே வந்து இவருடைய மறைவுக்கு பின்னால் அந்த அரண்மனை அதை வந்து அதுவரை போரிட்டு, அதில் லக்ஷ்மி தேவின்னு ஒரு இளையராணி ஒருத்தி இருக்கிறார். ஸோ அந்த இளையராணி வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்த நபர்கள் எல்லாம் தொடர்பு கொண்டு அவங்களெல்லாம் தனக்கு ஆதரவாக இருக்க சொல்லி தன்னுடைய மகனை வந்து அரண்மனையில் அந்த இதில் இருத்தணும், யார் அந்த ராஜ பதவியில் அந்த சிம்மாசனத்தில் அவனை உட்கார வைக்கணும், அதுக்கு அவங்க உதவி செய்யணுன்ற மாதிரி அந்த மாதிரி சில சூழ்ச்சிகள்லாம் செஞ்சிட்ருக்குது. இதை செய்யும் பொழுது இது ராஜ்யம் கலகலத்து போகிறத பார்த்துட்டு அமைச்சராக இருந்திருக்க ராணா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கிறார். அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராணாக்களுடைய வம்சாவளியே கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகள் அங்கே வந்து ஆட்சியில் இருக்காங்க. அதுக்கு பின்னால் தான் ஒரு மன்னர் வந்து இது வந்து அடடா நாம் தானே ராஜாவாக இருக்கணும், அவங்க நம்மக்கிட்ட மந்திரியாக இருந்தவங்க தானே அப்படின்னுட்டு அவர் முயற்சி பண்ணி அவர் வந்து இது பண்ணுறார். ஆகவே இந்த ராணாக்களுக்கும் இந்த ஷா வம்சத்தினருக்கும் ஒரு பெரிய பகை இருந்துக்கிட்டே இருக்குது. இவங்க ரெண்டு பேருமே தங்களை அரச குடும்பமாக தான் கருதிக்கிறாங்க. இது வந்து பின்னணி தகவலாக நாம் வச்சுக்கிறோம். வச்சுக்கிட்டு இப்போ என்னாகுதுன்னா, மகேந்திர ஷா அப்படின்ற ஒரு மன்னராக இருக்கிறாரு. அவருடைய மகன் வந்து பீரேந்திர ஷா. அந்த பீரேந்திர ஷா அப்படின்றவர் ரொம்ப படிக்க வைக்கிறாங்க. அவர் வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்புகிறாங்க. அவர் துருக்கியில் போய் படிக்கிறாரு, ஈட்டன் யூனிவர்சிட்டியில் போய், லண்டனில் போய் படிக்கிறாரு, ஜப்பானில் போய் படிக்கிறாரு. அங்கெல்லாம் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமேல அவர் வந்து நிறைய நவீன சிந்தனைகளோடு சுதந்திரம் என்றால் என்ன, அப்புறம் வந்து ஜனநாயகம் என்றால் என்ன அப்படிங்கிற பற்றின கருத்துக்களோடலாம் வந்து அவர் வந்து இங்கே வந்து மன்னராக வந்து உட்கார்றாரு. அப்போ வந்து அவருக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. ஐஸ்வர்யா ராஜலக்ஷ்மின்னு சொல்லிட்டு ஒரு அம்மாவை, அவங்களுக்கு 3 குழந்தைங்க பிறக்குது. அதில் முதல் குழந்தை தான் வந்து நம்முடைய கதாநாயகன். அவர் தான் வந்து தீபேந்திர ஷா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பேர். இந்த மன்னருக்கு வந்து முடிசூட்டப்படும் பொழுது, மன்னருக்கு முடிசூட்டப்படும் பொழுது அந்த குழந்தை வந்து 3 வயசு குழந்தை. அந்த 3 வயசு குழந்தையாக அது வந்து அந்த
முடிசூட்டுவதற்கான அந்த சடங்குகளெல்லாம் செய்யக்கூடிய இடத்துல அந்த குழந்தை வந்து ஒரு அழகு சிலை மாதிரி நிற்கிறது, அது வந்து ஒரு குட்டி ராஜா மாதிரி அலங்காரம் பண்ணி இருக்கிறது, இதெல்லாம் வந்து பார்க்குறவங்க எல்லாரையுமே மனசை கவரை செய்வதாக இருந்ததுன்றாங்க. அந்த மாதிரி தான் அது ஒரு பொம்மை மாதிரி ரொம்ப அழகிய ஒரு குழந்தையாக இருக்குது அந்த தீபேந்திரன்றது. எல்லோரும் டிப்பி டிப்பின்னுட்டு அவங்க அத்தை மாமா சித்தி சித்தப்பா எல்லோரும் அது மட்டும் ஆமாம் ரொம்ப பிரியமாக இருக்கிறாங்க. அந்த குழந்தை வளர வளரவே கூட வந்து இந்த மாதிரி பல நல்ல விஷயங்களை தான் வந்து செய்யுது. ஒரு 8 வயசு ஆகும் பொழுது பார்த்தாக்க அதுக்கு வந்து இந்த துப்பாக்கி கன்ஸு இது மேலெல்லாம் வந்து ஒரு பெரிய ஆர்வம் வருது அந்த குழந்தைக்கு. ஸோ அவங்க அப்பா வந்து ராஜ குடும்பத்து குழந்தைங்க பொதுவாக இந்த மாதிரியான ஆயுத பயிற்சி மேற்கொள்வதும் ஆயுதங்களை தங்களோடு வச்சுருக்கிறதும் சகஜம்தான், அது அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயந்தான். ஸோ அதனால் இவருக்கும் அது எல்லாத்தையும் அனுமதிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கையில் வச்சுருக்கிறாரு. அவர் படிப்பில் ரொம்ப ஆர்வம் உள்ளவராக இருக்கிறாரு, ரொம்ப அந்த கிளாஸ் டாப்பராக இருப்பாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரியான ஒரு நபர். அப்புறம் அவரே கவிதையெல்லாம் எழுதுவார், கவிதைகளை ஊன்றியும் படிக்கவும் கூடியவர். இதெல்லாம் வந்து இந்த தீபேந்திராவனுடைய குணத்தில் வந்து ஒரு பக்கம். இதுக்கு வந்து மறுபக்கம் ஒன்று இருக்குது. அந்த மறுபக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, பயங்கரமாக கோச்சிக்கிறது, எல்லார்ட்டையும் சண்டை போடுறது, கையில் கிடைச்ச பொருளை எல்லாம் தூக்கி எறியிறது, உடைக்கிறது, அப்புறம் வீட்டில் வளர்க்கக்கூடிய பூனை எலி புறா இது எல்லாத்தையும் தீ வச்சு கொளுத்துறது. அந்த ஆமாம் அதை அது அந்த பூனைங்க வந்து அந்த தீயினுடைய வெப்பம் தாழ முடியாமல் அதுங்க சுருடுறது, அது வேதனைப்படுறது, இது உட்காந்து வேடிக்கை பார்க்குறது. ஸோ இது மாதிரியான இன்னொரு டியூவல் பர்சனாலிட்டியும் அவருக்கு இருக்குது இந்த தீபேந்திராவுக்கு. இப்போ இந்த தீபேந்திராவை வந்து இதுக்கு அனுப்புகிறாங்க, லண்டனுக்கு அனுப்புகிறாங்க, ஈட்டன் யூனிவர்சிட்டியில். அவங்க அப்பா அங்கே தான் படித்தார். ஸோ அங்கேயே வந்து இவரையும் அனுப்பிச்சி விடுறாங்க. இவர் அங்கே படிக்கிறதுக்கு போகிறாரு. அங்கே படிக்கிறதுக்கு போன இடத்துல இவர் வந்து தேவயானி ராணா அப்படின்ற ஒரு பெண்மணி சந்திக்கிறாரு. இந்த தேவயானி ராணா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம விஜயரா சிந்தியாலாம் இருக்கார்ல, மாதவராவ் சிந்தியாலாம் இருக்காங்கல்ல, அந்த ராஜ குடும்பத்தினுடைய வம்சாவளியில் வந்த ஒரு பெண். அதாவது இந்த பெண்ணினுடைய தாயார் தான் வந்து அந்த சிந்தியா ஃபேமிலியிலேருந்து வர்றவங்க. அவங்க அப்பா வந்து ஜங் பகதூர் ராணான்னு சொல்லிட்டு அவர் ராணா பரம்பரை சேர்ந்தவங்க. ஷா ராணா, ஆமாம், ரெண்டு பரம்பரையும் சேர்ந்து அதில் பிறந்த குழந்தைங்க ரெண்டு பேர். அதில் இதுக்கு ஒரு அக்கா ஒன்று இருக்குது, இது தங்கச்சி இந்த தேவயானி ராணான்றது. ரொம்ப அழகான ஒரு பெண்ணு. ஸோ இந்த அதாவது அங்கே லோக்கல் கார்டியனாக ஈட்டன் யூனிவர்சிட்டியில் இவங்க படிக்கும் பொழுது அந்த லண்டனில் இவங்களுக்கு லோக்கல் கார்டியனாக ஒருத்தரை போட்டிருக்காங்க. அதே நபர் தான் வந்து நம்ம தீபேந்தர் ஷாவுக்கும் போட்டிருக்காங்க. அதனால் அந்த வீட்டுக்கு போகும் பொழுது தீபேந்தர் ஷாவும் இந்த அம்மாவும் சந்திக்கிறாங்க. உடனே இவருக்கு வந்து கண்டவுடன் காதல் மாதிரியாக அந்த அம்மா வந்து விரும்புகிறாரு. அந்த அம்மாவும் இவங்களை வந்து ரொம்பவும் விரும்புகிறாங்க. ஸோ இந்த விஷயத்தை கொண்டு வந்து வீட்டில் சொல்லும் பொழுது வீட்டில் மறுக்கிறாங்க, இது வந்து சரிப்பட்டு வராது, ஏன்னா ராணாக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் நம்மளுடைய ராஜ்யத்தையே பறித்து வச்சுக்கிட்டு இருந்தவங்க. ஸோ அவங்க நம்மளுக்கு முழுதான விரோதிகள் அவங்களுக்கு அவங்க. ஸோ அதனால் நம்ம வந்து அவங்களோட சம்பந்தம் பண்ணவே கூடாது அப்படின்னு மகாராணியார் சொல்கிறாங்க. இது இல்லாமலும் அந்த பெண் வந்து இவரை விட ஒரு 2-2.5 வயசு மூத்தவங்க, அந்த தேவயானி இருக்காங்களே அவங்க இவரோட 2-3 வயசு மூத்தவங்க. அதை வந்து அந்த அம்மா ஒத்துக்க மாட்டேன்றாங்க. அது தவிர இவர் 19 வயசாக ஆகும் பொழுது அந்த மகாராணியாரனுடைய உறவு முறையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை வந்து காதலிச்சிருக்கிறாரு. அப்போ வந்து என்ன சொல்லிட்டாங்க அந்த ராணி, 19 வயசுலலாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுப்பா, அதெல்லாம் வந்து ரொம்ப சின்ன வயசு, நல்லது கெட்டது தெரியாத வயசு, நீ இன்னும் படிக்க வேண்டியது இருக்குது, உலகத்தை பார்க்க வேண்டியது இருக்குது, ஸோ அதெல்லாம் முதல்ல நீ பண்ணு, அப்புறம் பேசிக்கலாம் கல்யாணத்தை பற்றி அப்படின்னு அப்போ அந்த காதலுக்கு தடை விதித்து தான் இவரை வந்து படிக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்பிச்சி விட்றாங்க. இப்போ மகாராணியர் என்ன சொல்கிறாங்க, நீ அவ்வளோ வேணுந்தா கல்யாணம் பண்ணிக்க, நீ 19 வயசில் ஒருத்தர் லவ் பண்ணுன்னு சொன்ன பார்த்தியா, எங்கள் சொந்தக்கார பொண்ணு, அவ்வளோ வேணுந்தா நீ கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு அந்த அம்மா ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. இவர் மறுத்துறார், இவர் வந்து நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, தேவையா நீ தான் பண்ணிப்பேன் அப்படின்ட்டு. உடனே அரச குடும்பத்திலலாம் உட்காந்து பேசுகிறாங்க இதை பற்றி, மன்னரும் அதை பற்றி யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு கடைசியாக அவருக்கு வந்து ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க, யாருக்கு, தீபேந்தருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நீ வந்து நாங்கள் சொல்கிற அந்த உறவுக்கார பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க, அவளை வந்து மகாராணியாக வச்சுக்க, இவளை வந்து காலத்துக்கும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டாக வச்சுக்க,
ஏன்னு கேட்டால் அவங்க வந்து ரொம்ப வசதியானவங்க, பெரும் பணக்காரங்க, அவங்க சிந்தியா ஃபேமிலியிலேருந்து வர்றவங்க, அவங்க குவாலியர் ராஜாக்கள் பரம்பரை, அப்புறம் ராணா வம்சம், இந்த மாதிரிலாம் பல ப்ளஸ் பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனாலையும் ஜாதின்னு பார்த்தோம்னா அவங்க நம்மளுக்கு இணையானவங்க இல்லை. யார்? இந்த தேவயானி ராணா இணையானவங்க கிடையாது. ஸோ அதனால் நீ அவளை காலம் முழுதும் கேர்ள் ஃப்ரெண்டாக வச்சுக்கோ, நல்லா அன்பாயிரு, எல்லாம் பார்த்துக்கலாம் நம்ம. ஆனால் திருமணம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து அவளை நீ பண்ணிக்க முடியாது. ஒரு சாய்ஸ். ரெண்டாவது, நீ அப்படி அவளை தான் பண்ணிக்கணும் அப்படின்னு நீ தீர்மானமாக இருந்தேன்னு சொன்னாக்க நீ வந்து பட்டத்து ராஜாவாக ஆக முடியாது. உன் தம்பி இருக்க பற்றிய நிராஜன், அவன்தான் வந்து அப்பாவுக்கு அப்புறமேலு இந்த சிம்மாசனத்தில் உட்கார முடியும். நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டீன்னா நீ ராஜாவாக முடியாது. அதனால் நீ பட்டத்தை திறந்துடு. பட்டத்தை திறந்துட்டு உன் தம்பி வந்து ராஜாவாக ஆகட்டும், நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் பண்ணு. ஸோ இது ரெண்டு சாய்ஸ். இது ரெண்டுமே வந்து அவர் ஏற்றுக்கலை. அவருக்கு இந்த ராஜ பதவியும் வேணும், அவளை கல்யாணமும் பண்ணிக்கணும், தேவயானியை கல்யாணமும் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் அவருடைய தீர்மானமாக இருக்குது. இதில் அவருக்கு வந்து 29வது பிறந்த நாள் வருது. அந்த பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக வேண்டி அவங்க சொந்தக்காரங்க எல்லாரும், அந்த உள்கட்டு நெருங்கிய குடும்பம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த குடும்பத்தினர் மட்டும் ஒரு 25 பேர் இருப்பாங்க அவங்க. ஸோ அவங்கெல்லாம் வரணும். அதாவது இவங்க அக்கா, இவங்க தங்கச்சி, தங்கச்சி புருஷன், தங்கச்சியுடைய மாமியார், அப்புறம் இவங்க அத்தை, அத்தை புருஷன், இந்த மாதிரியான ஆட்கள், சித்தப்பா, அவங்கெல்லாம் சேர்ந்து வர்றாங்க. அதில் இவர் ஈடாக இருக்கக்கூடிய அந்த இளைய தலைமுறை மட்டும் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து தனியாக உட்காந்து ஒரு குரூப்பாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்கக்கிட்ட இவர் வந்து சொல்கிறாரு, தீபேந்தர், நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், எல்லோரும் உறுதியாக வச்சுக்கோங்க, எனக்கு கல்யாணம்னா அது தேவயானி கூட தான். அந்த கல்யாணத்தை யார் மறுத்தாலையும் சரியே அவங்கள கொல்லுவேன் நான், அவங்கள கட்டாயமாக நான் கொல்லுவேன், இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரெண்டாவது, ராஜாவாக ஆகிறதுன்னு சொன்னால் நான் தான் ஆகணும், என்னை தவிர வேறு யாரும் ராஜாவாக ஆகிறதுக்கு நான் அனுமதிக்கவும் மாட்டேன். இது வந்து என்னுடைய ரெண்டாவது பாயிண்ட்டு, இது இதையும் கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க அப்படின்னு அவங்ககிட்ட சொல்கிறாரு. அவங்க எல்லோரும், அவங்க தங்கச்சி எழுந்திரிச்சி, என்ன இப்படி பைத்தியகார மாதிரி பேசுகிற நீ அப்படின்ட்டு அவங்க தங்கச்சி சொல்லுது. அவங்க அப்போ தான் அந்த அம்மா கர்ப்பமாக இருக்கிறாங்க, திருமணமாகி கர்ப்பமாக இருக்கிறாங்க. இவர் அந்த அம்மா அந்த பொண்ணை போட்டு அடிச்சிடுறாரு, அடிச்சிடுறாரு, அடித்து கணத்தில் அரைஞ்ச உடனே அது ஒரு மாதிரி ஒரு சலசலப்பாகி ஒரு கசப்பாகிடுது. அந்த பிறந்த நாள் அந்த 29வது பிறந்த நாள் ஒரு கசப்பானதாக மாறிடுது. இப்படி தான் அந்த சூழ்நிலை போயிட்டுருக்குது. இதுக்கு இடையில் அந்த தேவயானியும் இவரும் ஃபோனில் பேசிக்கிறது இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ராஜா கலார்மணினா எப்படி இருக்கும்னு நீங்களே கற்பனை பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ரொம்ப ஒரு அழகான ஒரு பெரிய அரண்மனை, அந்த அரண்மனையை சுற்றி ஒரு பெரிய தோட்டம், அந்த தோட்டத்துக்கு வெளியில் தான் வந்து காவலர்கள்லாம் நிற்கிறாங்க. ஸோ அதில் தனியாக விருந்து, அது இதுக்கெல்லாம் தனியாக ஒரு பெரிய ஹாலு, பில்லியர்ட்ஸ் ஆடுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி ஹால், அந்த பில்லியர்ட்ஸ் விளையாடுறத வந்து அந்த அறையினுடைய இறுதி பகுதியில் வச்சுட்டு, முன்னாள் பகுதியில் விருந்தினர்கள்லாம் உட்காந்துக்கிட்டு விருந்து உணவு எடுத்துக்கலாம், அதுக்கு ஒரு வசதி. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து அழகாக கட்டப்பட்ட ஒரு அரண்மனை. இந்த அரண்மனையில் இந்த ராஜ குடும்பத்து பழக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க, ஒரு மாதத்துக்கு 2 முறை வரக்கூடிய வெள்ளிக்கிழமை, அந்த வெள்ளிக்கிழமையில் இவங்க மட்டும், இந்த 25-30 பேர் மட்டும் ஒன்றா சேர்ந்து, அதில் யாராகிலும் ஒருத்தர் வந்து விருந்து தருபவராக இருப்பார், மற்றவங்கெல்லாம் வந்து அந்த விருந்துக்கு போயிட்டு அங்கே இருந்து பேசிவிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியெல்லாம் வரக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஸோ அந்த முறை வந்து என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2001வது வருஷம் ஜூன் மாதம் 1ஆம் தேதி அந்த முறைக்கு வந்து இந்த தீபேந்திரா வந்து அழைப்பு விடுக்கிறாரு. எல்லாருக்கும் அழைப்பு விடுத்துட்டு எல்லாரையும் வரவேற்கிறாரு. வர்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் மது விருந்து தானே அது. ஸோ வர்றவங்க எல்லாருக்கும் அவங்க விருப்பப்படுற மருந்து, மது என்னவோ அந்த மதுவை வந்து அவங்களுக்கு கொடுக்குறாரு. ஸோ இவருடைய கசின்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அப்புறம் இவருக்கு மரியாதைக்குரியவங்களாக இருக்கக்கூடிய பெரிய தாத்தா, சின்ன தாத்தா, ஸோ இது மாதிரி நபர்களும் வர்றாங்க. அப்புறம் இவங்களுடைய அப்பா இருக்கிறாரு, அப்பாவுடைய சித்தி, அந்த அம்மா ரத்னாதேவின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மாளிகைக்கு இவரே இப்போ கார் எடுத்துகிட்டு போய் அந்த அம்மாவை கூட்டிகிட்டு வந்து தனியாக ஒரு அறையில் உட்கார வச்சு பேச்சு துணைக்கு ஒரு மாமியை கொண்டு போய் அங்கே உட்கார வைக்கிறாரு அந்த அம்மாவுக்கு. அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவர் என்ன பண்ணுறாரு, வர்றவங்களுக்கெல்லாம் ஊற்றி கொடுத்துக்கிட்டே கொடுக்கும்பொழுது எல்லாமே இவரும் கொஞ்சம் குடிச்சிக்கிட்டு, ரொம்ப விலை உயர்ந்த ஒரு விஸ்கி, கிரௌஸ் விஸ்கின்னு சொல்லிட்டு
அந்த அதை வந்து நிறைய குடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் இப்போ கடந்த ஒரு வருஷமாகத்தான் இவர்கிட்ட புதுசாக ஒரு பழக்கம் ஏற்பட்டிருக்குது. அது என்னன்னாக்கா, இந்த சிகரெட்டில் வந்து ஹஷிஷு, மரிஜுவானா இது மாதிரியான போதைப் பொருள்களை கலந்து அந்த உள்ளே வைக்கக்கூடிய புகையிலையோடைய அதையும் வச்சு சுருட்டி சாப்பிட்ற ஒரு பழக்கம் வந்திருக்குது. இப்போ அது சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது போக, அது மிக சமீபத்தில் அதோடு சேர்ந்து என்னதுன்னே பேர் தெரியாத ஏதோ ஒரு கருத்த பொருளையும் அது உள்ளார வச்சு அதையும் புகைக்கிறாரு. ஸோ இந்த குடிச்சிக்கிட்டே இருந்தது அதிகமாகிடுச்சு. கூட இது புகைத்ததுனால வேறு அதிகமாகிடுச்சு. அவரால் நிற்கவே முடியல, பேச்சே தடுமாறுது, தெளிவாக பேச முடியல அப்படின்றத பார்த்த உடனே என்ன பண்ணுறாங்க, அவருடைய சித்தப்பா மகனும் அவருடைய தம்பியும், அவங்க ரெண்டு பேரும், அண்ணா அதிகமாகிடுச்சு உங்களால் முடியல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவங்களே கூட்டிகிட்டு போய் அவருடைய அறையில் படுக்க வைக்கிறாங்க. அங்கே அறைக்குள்ளே அவர் போகிறாரு. போன உடனே தேவயானிக்கிட்டேருந்து கால் வருது. இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாது அந்த அம்மாவுக்கு. தெரியாமல் அது ஏதோ பேசுது, சம்திங் லைக் வாங்க நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட்றதுக்கு போகலாம் டின்னருக்குன்ற மாதிரி ஏதோ சொல்லுது. ஏம்மா இங்கே 22 பேரை நான் வர வச்சுருக்கிறேன் டின்னருக்கு, அவங்களுக்கு டின்னர் கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பாக இருக்குது, இப்போ போய் எப்படி நான் விட்டு நடுவில் வர முடியும் அப்படின்ற மாதிரி இவர் எதையோ சொல்ல போக, அந்தம்மா வந்து உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் உங்கள் ஃபேமிலி தான் முக்கியம், ஃபேமிலி ஃபேமிலின்னுக்கிட்டு அதே கட்டி அழுவரும் நீங்கன்ற மாதிரி அந்தம்மா ஏதோ கோபமாக பேசிட்டு வைக்கிது. உடனே இவர் சரி சரி நான் வந்து தூங்க போகிறேன், இப்போ என்னால் ஒன்றும் முடியல, நான் தூங்க போகிறேன், நாளைக்கு பேசுகிறேன் நான் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஃபோனை வச்சிடுறாரு. அதுக்கு பின்னால் அந்த தேவயானி என்ன பண்ணுதுன்னாக்கா, செக்யூரிட்டி ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணுது. செக்யூரிட்டி ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி, நான் தீபேந்திரா கிட்டே பேசினேன், அவருடைய பேச்சே சரியில்லை, அவருக்கு வந்து உடல் நலம் சரியில்லைன்ற மாதிரி எனக்கு தோணுது, அதனால் அறைகளும் நர்ஸுங்களை அனுப்பிச்சு அவர் கொஞ்சம் பாருங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னுட்டு அந்த தேவயானி அந்த அவங்களுக்கு சொல்லுது. சொன்ன உடனே அவங்க உடனே அந்த நர்ஸை கூட, அந்த நர்ஸுக்கு கூட உதவியாக ஒரு ஆளை ரெண்டு பேரையும் போட்டு அந்த அறைக்கு அனுப்பிச்சி விட்றாங்க. அவரை அவங்க வர்றாங்க, வந்து எப்படி இருக்கீங்க சார் என்ன இதுன்னு கேட்ட உடனே இருந்துச்சு உட்கார்றாரு. இவருக்கு தவிர்க்க முடியாத மாதிரி வாந்தி வருது, போய் வாந்தி எடுக்கிறாரு, முகம்லாம் கழுவிக்கிறாரு. கழுவிட்டு வந்துட்டு செட்டில் ஆயிடுறாரு, ரூமில் செட்டில் ஆகிட்டால் அவங்க ரெண்டு பேரையும், இப்போ சரியாயிடுச்சு எனக்கு, முன்னாளுக்கு மோசமாக இல்லை, நான் பார்த்துக்குறேன் நீங்கள் போங்க அப்படின்னு அவங்கள அனுப்பிச்சி விட்டுறாரு. அவங்க வந்து போயிடுறாங்க. இப்போ இங்கே விருந்துக்கு வந்தவங்க எல்லாருக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, மன்னார் இன்னும் வரலை, மன்னார் வரும்பொழுது இவர் இளவரசர் எதிரில் நின்று அவங்கள வந்து வரவேற்று அழைச்சிக்கிட்டு வரணும், அதுதான் வந்து ஒரு புரோட்டோகால், இப்போ இந்த இளவரசரை காணுமே அப்படின்னுட்டு பேசிக்கிறாங்க பெரியவங்கள்லாம். அப்புறமா தான் அவர், அவங்க தம்பி இருக்கிறாரு நேராஜன் சொல்லிட்டு, அவங்க தம்பின்னாக்க இவருக்கு நேர் இளையவர் கிடையாது, ஏன்னாக்க இவருக்கு அடுத்தது ஒரு பெண்ணு, அந்த பெண்ணு தான் இவர் அடித்தார்னு சொன்ன பாருங்க, அந்த ஸ்ருதி அது பேர். ஸோ அந்த பெண்ணு, அந்த பெண்ணு பிறந்து சில வருஷங்கள் கழித்து தான் அவர் பிறக்கிறாரு. ஸோ அதனால் அவர் ரொம்ப ஒரு பள்ளி மாணவர் மாதிரி தான் இருக்கிறாரு. ஸோ அதனால் அவரை வந்து ஒரு இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்க சித்தப்பா பையன் ஒருத்தர் இருக்கிறான், அவங்க சித்தப்பா கியானேந்திரான்னு ஒரு சித்தப்பா, அவருடைய பையன் பரஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பரஸ் வந்து போய் அவங்க மன்னரை அழைச்சிட்டு வந்து மன்னரையும் ராணியும் உட்கார வைக்கிறாங்க. அப்படி அவங்க உட்காராங்க, உட்காந்து கொஞ்ச நேரத்துக்குள்ளே இவர் ரூம்லேருந்து எந்திரிச்சு வந்துடுறாரு. எந்திரிச்சு வந்து திருப்பி இதே மாதிரி அலமல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இது வந்து மகாராணிக்கு பிடிக்கிறதே இல்லை. மகாராணி போய், என்ன பண்ணிகிட்டு இருக்கிற நீயே, எதுக்கு இப்போ இது மாதிரி எல்லாரையும் வர வச்சுட்டு இப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்கிற, எனக்கு தெரியும் இதுக்கெல்லாம் பின்னால் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு, எல்லாத்துக்கும் அந்த பொம்பளை தான் காரணம், யார அந்த தேவயானி அவங்களை மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க, எல்லாத்துக்கும் அந்த தட் உமன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அவங்க. எல்லா பிரச்சனைக்கும் நீ இந்த மாதிரி ஆகிறதுக்கு, இப்படி குடிக்கிறதுக்கு, இந்த இந்த பழக்கங்களுக்கு எல்லாத்துக்கும் பின்னால் இருக்கிறது யாருன்னு எனக்கு தெரியும், எல்லாத்துக்கும் காரணம் பின்னால் இருக்கிறது அந்த பெண்ணு தான், அதனால் ஒழுங்காக இருந்துக்க அப்படின்ட்டு அந்த அம்மா இவரை திட்டிட்டு போகிறாங்க. போகிறாங்க, கொஞ்ச நேரத்தில் இவர் என்ன பண்ணுறாரு, திருப்பி அறைக்கு போகிறாரு. திருப்பி அறைக்கு போய் தான் போட்டுக்கிட்டு இருக்கிற ஆடைகளை மாற்றிக்கிட்டு, அங்கே வந்து மிலிட்ரி ட்ரைனிங் எல்லாம் எடுத்தவர் தான் இவர், அதில் கராத்தேல எக்ஸ்பர்ட்டு. ஸோ அந்த கராத்தேல எந்த டூர்னமெண்ட்டுக்கு போனாலையும் இவர் தான் ஜெயிச்சுட்டு வருவார். ஸோ அந்த மாதிரியான ஆள். ஸோ அதனால் அங்கே போய் என்ன செய்கிறார், போட்டுருக்க ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அந்த ஆர்மி ட்ரெஸ் மாதிரியான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறாரு. ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒரு மிஷின் கன் ஒன்று எடுத்துக்கிறாரு. அந்த மிஷின் கன்னை எடுத்துக்கிட்டு வந்து நேரா மன்னர் கிட்ட போறாரு. 6 முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா குட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள்,
சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.